ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈடிப் கெமிஸ்ட்ல ஆல்கஹால் வெர்சஸ் ஃபீனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றேனா இதுல வந்து நீட்ல வந்து ஈஸியா क्वेश्चन வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் क्वेश्चन ஃப்ரேம் பண்றவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது அதே மாதிரி லட் மாதிரி உங்களுக்கு வந்து 4 மார்க் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து கேட்கலாம் ஏனா இதுல ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்ல நீங்க பேசிக் knowledge ஆர்கானிக் பேசிக் knowledges இருந்தாலே போதும் ஈஸியா அதை டாக்கிள் பண்ண முடியும் சோ அதுதான் என்னன்னா நம்ம ஆல்கஹால் வெர்சஸ் ஃபீனால் இது வந்து மோர் அசிடிக் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஆல்கஹால் வந்து அசிடிக்கா பேசிக்கா அப்படிங்கற கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கான பதில் வந்து உங்க NCERT புக்ல இருக்கும் சோ இதல பாத்தீங்கன்னா வந்து அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் கொடுத்திருக்காங்களா இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆல்கஹால் எடுத்துருக்காங்க அது ஒரு மெட்டலோட ட்ரீட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ எந்த ஒரு காம்பவுண்டையும் மெட்டலோட ட்ரீட் பண்ணும்போது அது ஹைட்ரஜன் கேஸை எவால்வேட் பண்ணிச்சுனா ஹைட்ரஜன் கேஸை எவால்வேட் பண்ணிச்சுனா அது வந்து அசிடிக் சோ பாருங்க ஆல்கஹால் எடுத்துருக்காங்க சோடியம் மெட்டலோட போடுறாங்க H2 கேஸ் வெளியே வந்திருக்கு அதே தான் இங்கேயும் ஆல்கஹால் எடுத்துருக்காங்க அலுமினியம் போடுறாங்க ஹைட்ரஜன் கேஸ் எவால்வேட் ஆயிருக்கு அதே மாதிரி தான் ஃபீனால் எடுத்திருக்காங்க சோடியம் போட்டிருக்காங்க ஹைட்ரஜன் கேஸ் எவால்வேட் ஆகுது இது ஒரு டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் என்னென்னா ஒரு ஆசிட்டை ஒரு பேஸோட போட்டோன்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஃபீனால் NaOH-ன்றது பேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த பேஸை வந்து இதோட ட்ரீட் பண்ணும்போது பாருங்கள் H2O கிடச்சிருக்கா ப்ளஸ் வந்து இந்த சோடியம் ஃபீனாக்சைடுன்றது ஒரு சால்ட் ஸோ வந்து இது ரொம்ப கிளியராக கன்ஃபார்ம் பண்ணுது ஆல்கஹாலும் சரி ஃபீனாலும் சரி அசிடிக் பட் இங்கே கொஷின் என்ன வருது அப்படின்னா ஒரு கான்ஜிகேட்டிவாக ஆல்கஹால் மோர் அசிடிக்கா ஃபீனால் மோர் அசிடிக்கா அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு கொஷினாக ரைஸ் ஆகி நிற்குது ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் அதில் இருக்க சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹால்குள்ளேயே எது வந்து மோர் அசிடிக் அப்படின்னு பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி இந்த ஆல்கஹாலுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் பார்க்க போகிறோம் அப்புறம் ஃபீனால் இந்த கேசஸில் எது வந்து மோர் அசிடிக் கூடவே வந்து உங்களுக்கு ஒருவேளை கொஷினை டிஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா வாட்டரையும் கூட கொடுக்கலாம் ஏன்னா வாட்டர் கொடுத்தோன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஸோ அந்த ஏரியா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ வாட்டரையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஆல்கஹால் ஸோ ஆல்கஹாலை பொறுத்த மட்டும் ப்ரைமரி ஆல்கஹால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் ஒன் கார்பன் மீன்ஸ் இட் இஸ் ப்ரைமரி கரெக்டா அடுத்து செகண்டினா ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 2 கார்பன் அது வந்து செகண்ட் அடுத்து ட்ரெஷரி ட்ரெஷரினா ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 3 கார்பன்ஸ் இதுதான் ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி கிளியராக புரிஞ்சிடுச்சா ஓகே ஸோ வந்து நான் உங்களுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட்னு ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும் பட் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லெட்டாக சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இந்த CS3-ன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் யார் வந்து H+ ரொம்ப வேகமாக வெளியே அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சரியா இப்போ பாருங்கள் இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஓகேவா இப்போ இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கு டொனேட் பண்ணும் ஓகேவா உடனே இந்த கார்பன் என்ன பண்ணும் எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு டொனேட் பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா இந்த இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா அந்த பாண்டு வந்து பிரேக் ஆகவே ஆகாது ஏன் அப்படின்னா பாண்டு பிரேக் ஆனால் தான் H+ வந்து ஸ்பீடாக வெளியே போக முடியும் இங்கே ஏன்னா கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க அப்போ இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண வேண்டிய அவசியமே இங்கே இல்லை ஸோ இங்கே கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் ஆனால் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க கரெக்டாக ஸோ இது ஒரு CSC இது ஒரு CSC அப்போ ரெண்டுமே சேர்ந்து கார்பனுக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது இந்த பாண்டு இன்னும் என்னவாக இருக்கும் மோர் ரிச்சாக இருக்கும் பாண்டு மோர் ரிச்சாக இருக்கிறதுனால H+ வில் நாட் டு பி கோ ஈஸி கோ ஈஸி ஸோ H+ ஈஸியாக வெளியே போகலன்னா த ஆசிட் வில் பி வீக் இது தெளிவாக தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் தயவு பண்ணி அந்த பேசிக்ஸை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் இல்லைனா சிரமமாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க 3 மெம்பர்ஸ் ஆர் தேர் ஸோ அப்போது இன்னும் வந்து இந்த OH பாண்ட் வந்து என்னவாக இருக்கும் மோர் ரிச்சாக இருக்கும் இந்த OH பாண்ட் அப்போ OH பாண்ட் ரொம்ப ரிச்சாக இருந்தால் H+ வந்து என்ன ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக வெளியே போகாது நோ ஈஸி டு கோ அவே
ஸோ இது வந்து இன்னும் வீக் ஆசிட்டாக இருக்கும், மோர் வீக் ஆசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி இதுலேருந்து மோர் ஆசிடிக்னா ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி. இப்போ அடுத்து ஃபீனாலோட ஒரு காம்படிஷன் வருது அப்படின்னா எது வந்து மோர் அசிடிக்காக இருக்குன்னா ஃபீனால் தான் மோர் அசிடிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஹைப்ரடைசேஷன், ரெண்டாவது ரீசன் வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர், மூணாவது விஷயம் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஆனயான். ஓகே என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஆல்கஹால் உங்களுக்கு மோர் அசிடிக்கா ஃபீனால் மோர் அசிடிக்கான்னு கேட்டாங்கன்னா கொஷின் நோ டவுட் அபவுட் இட், ஃபீனால் இஸ் மோர் அசிடிக். ஓகேவா, அதுக்கான ரீசனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹைப்ரடைசேஷன். ஹைப்ரடைசேஷனை பொறுத்த மட்டும் எது வந்து அசிடிக் ஆர்டர்னு கேட்டிங்கன்னா எஸ்பி மோர் அசிடிக், அப்புறம் எஸ்பி டூ, அப்புறம் தான் எஸ்பி த்ரீ. ஸோ நீங்கள் ஃபீனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, ஸோ டபுள் பாண்ட் இருந்தாலே அது என்னது எஸ்பி டூ. இதில் இங்கே எல்லாமே என்ன பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது எஸ்பி த்ரீ. ஸோ நான் உங்களுக்கு அசிடிக் ஆர்டர் என்ன கொடுத்துருக்கேன், எஸ்பி எஸ்பி டூ எஸ்பி த்ரீ. ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ அப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் மோர் அசிடிக், ஃபஸ்ட்டு ரீசன். ஓகேவா, ஸோ வந்து ஹைப்ரிடைசேஷன். அடுத்து எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர். இப்போது இந்த பென்சின் இருக்கு இல்லையா, இந்த பென்சின் வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர், இந்த சிஎஸ்சியில் என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ என்ன பண்ணணும்னா இது எலக்ட்ரான் யார்கிட்டருந்து எடுக்கும், ஆக்சிஜன் கிட்ட இருந்து எடுக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் யார்கிட்ட இருந்து எடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜன் கிட்டேருந்து எடுக்கும். ஹைட்ரஜன் கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுத்தோடனே ஹெச் ப்ளஸ் ஈஸியாக என்ன ஆகிடும், வெளியே போயிடும், கோ அவுட். ஸோ வந்து மோர் அசிடிக். இது ரெண்டாவது ரீசன். அந்த பேசிக் வீடியோ பார்க்கலாம், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர தெளிவாக பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ரெண்டு ரீசன், ஒன்று ஹைப்ரிடைசேஷன், இன்னொன்று எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர். ஸோ வந்து இது எலக்ட்ரானை ஈஸியாக என்ன பண்ணும், எடுத்துக்கும், பென்சின் எலக்ட்ரான் ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ ஆக்சிஜன் யார்கிட்டருந்து எடுக்கும், ஹைட்ரஜன் கிட்ட எடுக்கும், ஹைட்ரஜன் ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ ரெண்டு ரீசன் பார்த்துட்டோம், ஒன்று ஹைப்ரிடைசேஷன் பார்த்துட்டோம், இன்னொன்று எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் பார்த்துட்டோம். அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஆனயன். ஓகேங்களா, இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் எஃபெக்ட் தான். அதாவது எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா கார்பன் ஆனயான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபீனால் இருக்குது, இதுவே வந்து ஒரு நார்மல் ஆல்கஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹெச் ப்ளஸ் டொனேட் பண்ணால் தான் வந்து அது அசிடிக்னு. இப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஹெச் ப்ளஸ்ஸை கொடுத்துரும், கரெக்டாக இங்கேயும் அதே தான், ஹெச் ப்ளஸ்ஸை கொடுத்துரும். ஓகே, இப்போது யார் ஸ்பீடாக ஹெச் ப்ளஸ்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னது மோர் அசிடிக். அப்போது இதுதான் என்ன பண்ணால் ஹெச் ப்ளஸ் ஈஸியாக கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவர்சபிள். அப்போது ஹெச் ப்ளஸ்ஸை ஸ்பீடாக கொடுக்கணும், ஆனால் ஹெச் ப்ளஸ்ஸை திருப்பி கெயின் பண்ணது இல்லையா பேக்வேர்டு, அது வந்து ஸ்லோவாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெச் ப்ளஸ்ஸை கொடுக்கறது என்னவாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். பட் ஆனால் ஹெச் ப்ளஸ்ஸை திருப்பி வாங்கி இந்த ரிவர்சபிள் ஆகிற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் ரிவர்ஸ் ஆகிறது, அது வந்து ஸ்லோவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங். ஓகேவா, அப்போது கொடுக்கறது ஸ்பீடாக இருக்கும், ஆனால் இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும்போது ஹெச் ப்ளஸ் திருப்பி தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து ஹெச் ப்ளஸ் இது கூட சேர்றது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள் என்ன பண்ணோம், தன்னை ஸ்டேபிள் பண்ணிக்க பார்க்கும். அப்போ என்ன பண்ணோம், ஹெச் ப்ளஸ்ஸை திருப்பி வாங்கிக்கும். அப்போ ஹெச் ப்ளஸ் இது வாங்கிக்கிச்சுன்னா இது திருப்பி பேக்வேர்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஸோ பேக்வேர்டு ரொம்ப ஸ்பீடாக நடந்தால் அது வந்து வீக் ஆசிட். ஸோ இந்த மூணு ரீசன்ஸால் தான் ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் கம்பேர்ட் டு ஆல்கஹால். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஹெச் டூவும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டராக கேட்டாங்கன்னா ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி ஆல்கஹால் ஃபீனால் வாட்டர், இதில் எது மோர் அசிடிக்குன்னு கேட்டாங்கன்னா
ஃபஸ்ட்டு ஃபீனால் வந்து மோர் அசிடிக், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வாட்டர், அதுக்கு அடுத்தது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வாட்டர்னு கேட்டிங்கன்னா, இப்போது வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் ரீசன் தான், யார் ஹெச் ப்ளஸ்ஸை ஸ்பீடாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் மோர் அசிடிக். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஹெச் வந்து வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், அதாவது இது எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜனுக்கு கம்மியாக தான் டொனேட் பண்ணும். ஆனால் இங்கே சிஎஸ்சி வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரானை அதிகமாக டொனேட் பண்ணும். ஸோ அப்போ அதிகமாக டொனேட் பண்ணால் ஆசிட் வந்து வீக் ஆசிட், ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான ஆர்டர். ஸோ வந்து நீட் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.